ஒரு தீய மரம் அந்த தீய மரத்துக்குரிய உதாரணத்தை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா தீய வார்த்தைகளுக்குரிய உதாரணம் ஒரு தீய மரம் உஜ்துஸ்தத் மின் ஃபௌகில் அர்த் மாலஹா மின் கரார் அதனுடைய வேர்கள் பூமிக்கு மேற்பரப்பில் தான் காணப்படும் எந்த ஒரு உறுதியும் இருக்காது அவ்வளவுதான் அல்லாஹ் தஆலா கூறுகிறான் வேற எதையும் கூறவில்லை இத்தோடு நிறைவு செய்கிறான் ஒரு தீய மரத்துக்கு உதாரணம் அதனுடைய வேர்கள் பூமியுடைய மேற்பரப்பில் இருக்கும் அது வந்து மேற்பரப்பில் இருக்கும் என்ற நிலை என்ன சாதாரண ஒரு காற்றுக்கு கூட தாக்கு பிடிக்குமா இல்லை விழுந்து விடும் இதுதான் இந்த மரம் இப்ப நாம் எந்த மரத்துக்கு நாம் உதாரணம் இப்ப நாம் என்ன பார்க்க வேண்டும் நமது நிலை என்ன நாம் இந்த வசனத்தை வைத்து இந்த வசனத்தை படித்து பார்த்து நான் இந்த ரெண்டு உதாரணங்களில் எந்த உதாரணத்துக்கு பொருந்துகிறேன் குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடிய நல்வழியை நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய இந்த குர்ஆனுடைய உதாரணத்தை நாம் படித்து நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும் அதற்குத்தான் அந்த ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் அதே போன்ற நறுமை சகோதரர்கள் இப்படி நீங்கள் குர்ஆனை புரட்டி பார்த்தால் அல்லாஹு தஆலா ஏராளமான உதாரணங்களை ஏன் தெரியுமா கொண்டு வருகிறான் மனிதன் நேர்வழியில் நடக்க வேண்டும் என்பதற்காக மனிதன் நேரான வழியில் தனது பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அடுத்து நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் குர்ஆனுடைய மற்றொரு அணுகுமுறை மனிதனை நேர்வழிப்படுத்துவதில் மனிதனை நல்வழிப்படுத்துவதில் குர்ஆனுடைய மற்றொரு அணுகுமுறை அதுதான் அத் தர்கீப் வத் தர்ஹீப் நன்மையை ஆர்வப்படுத்துவது அல்லாஹ்விடம் நமக்காக அந்த ரப்புல் ஆலமீன் இவைகளை எல்லாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறானோ அவைகளை எல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நினைவூட்டுகிறான் இப்படி அவனது வெகுமதிகளை எல்லாம் கூறி நம்மை நன்மையின் பால் ஆர்வப்படுத்துவது அடுத்ததாக அவன் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய தண்டனைகள் இவைகளை கூறி மனிதனை எச்சரிப்பது இதுவும் குர்ஆனுடைய அணுகுமுறையாக இருந்து கொண்டிருக்கு எதற்கு மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக மனிதனை நேரான வழியிலே செலுத்துவதற்காக என் அருமை சகோதரர்களே அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே கூறுகிறான் எப்படி கூறுகிறான் இக்தரப லின்நாஸி ஹிஸாபுஹும் வஹும் ஃபீ கஃப்லதின் முஅரிதூன் சூரத்துல் அன்பியாவை நாம் எடுத்து பார்த்தால் அதில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் இக்தரப லின்நாஸி ஹிஸாபுஹும் இதைவிட ஒரு வசனம் மனிதன் நல்லுணர்ச்சி பெறுவதற்கு சுதாகரித்துக் கொள்வதற்கு தன்னை உணர்ந்து கொள்வதற்கு இதைவிட ஒரு அழகான வசனம் இருக்க முடியாது என்ன சொல்கிறான் இக்தரப லின்நாஸி ஹிஸாபுஹும் மனிதர்களுக்குரிய அந்த விசாரணை நெருங்கிவிட்டது மனிதர்கள் அந்த ரப்பின் முன்னால் விசாரிக்கப்படுகின்ற அந்த நாள் நெருங்கிவிட்டது இக்தரப வஹும் ஃபீ கஃப்லத்தின் முஅரிதூன் ஆனால் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு மயக்கத்திலே இருக்கிறார்கள் ஒரு அலட்சியத்திலே இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உரை நிகழ்த்துகிறார்கள் அந்த அந்த ரிவாயத் அந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் கூறுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அந்த கண்கள் எல்லாம் சிவந்து விட்டன ஹமரத் ஐனா நபியுடைய கண்கள் சிவந்து விட்டன வஆலா சௌதஹு நபியுடைய சப்தம் உயர்கிறது ஒரு படை தளபதி எப்படி தனது படைக்கு காலையிலோ மாலையிலோ ஒரு படை உங்களை தாக்க வருகிறது எதிரிகள் உங்களை தாக்க வருகிறது என்ற ஒரு நிலையிலே எப்படி உபதேசம் செய்வானோ அது போன்று அல்லாஹ்வின் தூதருடைய உபதேசம் காட்சி அளித்தது அப்படி நபி அவர்கள் அந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள் புஇஸ்து அன வஸ்ஸாஅதி கஹாதைன் நானும் மறுமையும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறோம் இப்படி இரண்டு விரல்களை மிணைத்து சொன்னார்கள் நானும் மறுமையும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று கூறினார் மறுமைக்குரிய மிகப்பெரிய அடையாளம் அல்லாஹ்வின் தூதருடைய வருகை இறுதி தூதர் இந்த உலகிற்கு வந்து விட்டார்கள் இதற்கு பிறகு ஒரு தூதர் இந்த உலகிற்கு இல்லை அந்த தூதருடைய வருகை என்பது மறுமை நெருங்கிவிட்டது என்பதற்குரிய மிகப்பெரிய அடையாளமாகும் என் அருமை அல்லாஹு தஆலா கூறுகிறான் மறுமை அந்த விசாரணைக்குரிய நாள் அனைவரும் அந்த ரப்பின் முன்னால் நிறுத்தப்படுகின்ற நாள் நானும் நீங்களும் அவன் முன்னால் நிறுத்தப்படுகின்ற நாள் அங்கு கேட்கப்படுகின்ற கேள்விகள் அனைத்துக்கும் பதிலளிக்க வேண்டிய அந்த நாள் மிகவும் நெருங்கிவிட்டது ஆனால் மனிதன் மயக்கத்திலே இருக்கிறான் அலட்சியத்திலே இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான் என் அருமை சகோதரர்களே இக்தரபத்தி ஸா வன் ஷக்கல் கமர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நிகழ்ந்த மிகப்பெரிய பேரற்புதம் தான் சந்திரன் பிளக்கப்படுதல் இது குறைசி காஃபிர்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ப அல்லாஹ்வின் தூதர் அந்த ரப்புடைய உதவியோடு அனுமதியோடு நிகழ்த்தி காட்டிய அற்புதம் அல்லாஹு தஆலா இதை கூற வரும் பொழுது என்ன சொல்கிறான் இக்தரபத்தி ஸா மறுமை நெருங்கிவிட்டது வன் ஷக்கல் கமர் சந்திரனும் பிளந்து விட்டது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான் எனவே நறுமை சகோதரர்களே அந்த மறுமை மிகவும் நெருக்கத்தில் இருக்கிறது
அந்த ரப்பின் முன்னால் நிறுத்தப்படுகின்ற நாள் மிகவும் நெருக்கமாக இருக்கிறது. ஏன் அல்லாஹ்வு தஆலா இதை நினைவுபடுத்துகிறான் குர்ஆனில்? ஏன் இதை அல்லாஹ்வு தஆலா கூறுகிறான்? மனிதன் நேர்வழி பெற வேண்டும், மனிதன் நல்லுணர்ச்சி பெற வேண்டும் என்பதற்காக. அதே போன்று நீங்கள் எடுத்து பாருங்கள், மறுமையுடைய அமளிதுமளிகள், மறுமையுடைய நாள் நிகழ்கின்ற அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய உலகத்தினுடைய மிகப்பெரிய மாற்றங்கள், இவைகளை எல்லாம் அல்லாஹ்வு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான். அந்த மிகப்பெரிய அந்த திடுக்கத்துக்குரிய அந்த நிகழ்வு நடந்துவிட்டால், யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அகீ, சகோதரனை விட்டு விரண்டோட ஆரம்பிப்பான், தாயை விட்டு விரண்டோட ஆரம்பிப்பான், தந்தையை விட்டு விரண்டோட ஆரம்பிப்பான், மனைவி விட்டு விரண்டோட ஆரம்பிப்பான், குழந்தைகளை விட்டு விரண்டோட ஆரம்பிப்பான். இப்படி அவன் தன்னை காத்துக் கொள்வதற்காக யாரெல்லாம் அவனிடம் சொந்தம் கொண்டாடுவார்களோ, உரிமை கொண்டாடுவார்களோ, அவர்களை விட்டெல்லாம் அவன் விரண்டோடுவான். அல்லாஹு தஆலா ஏன் கூறுகிறான் இந்த வசனத்தை குர்ஆனில்? ஏன் நல்லுணர்ச்சி பெற வேண்டும்? எப்பொழுது அங்கு மரணத்துக்கு பிறகா? நாளை மறுமையில், நாளை மறுமையுடைய நாள், அதற்கு பிறகு அங்கு போய் ஒருவன் நல்லுணர்ச்சி பெற்ற ஏதும் பயன் இருக்கிறதா? அல்லது மரண வேளையில் நல்லுணர்ச்சி பெற்ற ஏதும் பயன் இருக்கிறதா? நாளை மறுமையுடைய நாள் கூறுவான், ரப்பனா அபுசர்னா வஸமியனா ஃபர்ஜனா நஅமல் சாலிஹன் இன்னா மூகினூன். அங்கு கூறுவான். எப்படி கூறுவான்? யா அல்லாஹ், இப்பொழுதுதான் நாம் பார்க்கிறோம். அங்கேயா கண் கொடுக்கப்படுது அவனுக்கு? கண்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவன் என்ன கூறுவான் அங்கு? யா அல்லாஹ், இப்பொழுது